வணக்கம். என்னோடய பேர் வந்து கே பெருமாள். எங்கேருந்து வரீங்க? பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். தமிழ் நிஃப்டி பற்றி ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் சார். தமிழ் நிஃப்டின்னு சொல்லப்போனால் வந்து யூடியூப்பில் நிறைய விஷயம் சர்ச் பண்ணும்போது தான் தமிழ் நிஃப்டின்னு ஒரு விஷயம் கிடைச்சிது. ஆனால் இதில் வந்து நிறைய கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய புரியுற மாதிரியும் பொறுமையாகவும் சொல்லித்தராரு. ஒரு டீச்சர் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக வந்து கோட் இன்ட்ராக்ட் பண்ணியும் சொல்லித்தராங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து தமிழ் நிஃப்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஸ்லாட்டும் முடிச்சிருக்கேன். நிறைய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், 20 ஏஜ் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இவர் கூட வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ இன்ட்ராக்ட் ஆர்வம் வந்தது காரணம் இவரும் ஒரு எக்ஸாம்பிளோடு நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ லைவாக வந்து நான் இங்கே வரும்போது நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த தமிழ் நிஃப்டி கூட ஒரு வாய்ப்பு, ஒரு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீனியர்ஸ்கிட்டருந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நான் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஷேர் பண்ணுவேன், நிறைய பேர்கிட்ட நான் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பாலாஜி சாருக்கும் இதை பற்றி நான் ரொம்ப தேங்க்ஸும் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட மீட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்கள் பேர்? மை நேம் நவீன்குமார். என் பேர் நான் வந்து சென்னையில் இருந்து வரேன். ஸோ ஓகே, எனக்கு சேனல் எப்போ தெரிஞ்சதுன்னா லாஸ்ட் இந்த மே ஆர் ஜூனில் தான் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் ஒரு மார்க்கெட் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது. சாரோட ஸ்டைல் வந்து அந்த அப்ரோச் வந்து மார்க்கெட்டை ஒரு இப்படி பீப்புளுக்கு எப்படி ஒரு அப்ரோச் பண்ணால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்போத்தில் தான் நான் அந்த மார்க்கெட் தமிழ் லிஃப்ட் அனலைஸை ரொம்ப அப்ரோச் பண்ணேன். ஸோ சாரோட நிறைய கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். சார் 2, சார் 3 கிளாஸஸ்லாம் அதுவும் இந்த வீக் தான் முடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் என் லைஃப்பில் இது. தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் ஜேம்ஸு. எங்கேருந்து சார் வரீங்க? துபாயிலேருந்து நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி சார் தமிழ் நிஃப்டி அனலைஸ் பற்றி தெரிஞ்சது? யூடியூப் மூலம் பாலாஜி வீடியோ பார்த்து பார்த்து எனக்கு அந்த தமிழ் நிஃப்டி அனலைசஸ் பற்றி தெரிஞ்சு நான் பாலாஜியோட கிளாஸ் சேர்ந்தேன். மெயின் திங் நான் இதில் தமிழ் நிஃப்டியை பற்றி சொல்லணுன்னா, எல்லோரும் வந்து நிஃப்டி 10,800 இருக்கும்போது கீழே போகணும்னா பெரிய பெரிய அனலிஸ்ட் ஓகே. பட் அந்த நேரத்தில் வந்து பாலாஜி மட்டும்தான் என்னுடைய இதில் 10,800 கீழே போகாது, டெஃபினட்டாக 12,000 மேலே போகணும்னு தைரியம் கொடுத்தது. ஸோ அதே மாதிரி பாலாஜி சொன்ன மாதிரி த நெக்ஸ்ட் டே நிஃப்டி வந்து சொன்ன இடத்துல வந்து நின்னது. அப்புறம் நான் ரொம்ப வாட்ச் பண்ணேன், ரொம்ப அக்யூரசி இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு மீட் பாலாஜி. அதனால நான் பாலாஜியோட கிளாஸில் சேர்ந்து தமிழ் நிஃப்டி அனலைசஸ் ஸ்லாட் 3 வரைக்கும் நான் முடிச்சுட்டேன். ஸோ மீட் இருந்தது, துபாயில் இருந்தேன், அவரை பார்க்குறதுக்காக வந்தேன். துபாயில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க? நான் வந்து 4 டேஸ் தான் வந்து, ஜஸ்ட் ஃபார் த மீட் ஐ கேம். Another, what I suggest is, he says everything exactly, and in the classes he teaches perfect, he gives the perfect explanation in the classes regarding the stock market, stock analysis, equity, F&O. Okay sir, thank you. Vanakkam sir, unga peru? En peru Ramesh. Enga irundhu sir varinga? Chennai KKNR la irundhu varren. Tamil Nifty channels pathi eppadi sir theriy vandhadhu? யூடியூப் சேனல் பார்க்கும்போது தமிழ் நிஃப்டியில் நிறைய அனாலிசிஸ் போட்டிருந்தார். அவர் நல்லா இருந்தது, அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அவருக்கு மெயில் பண்ணி காண்டாக்ட் பண்ணி எப்படி நான் கிளாஸஸ்லாம் எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் டீட்டெயில்ஸ் சொன்னார். அதுக்கப்புறம் அட்டன் பண்ணேன், நல்லா இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார், நல்லா ட்ரெயின் பண்ணார். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் க்ரோ பண்ணுறதுக்கு. எனக்கு தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்கள் பேர்? தேவன். எங்கேருந்து சார் வரீங்க? சென்னை ட்ரிபிள்கேன்லேருந்து வரேன். உங்களுக்கு எப்படி இந்த தமிழ் நிஃப்டி அனலிஸ்ட் பற்றி தெரியும்? இது வந்து ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டை நானும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து சாரோட சேனலை வாட்ச் பண்ணார். ஸோ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ நானும் சாரோட சேனலை வாட்ச் பண்ணேன். ஸோ லோ காஸ்ட் அமௌண்ட்டில் வந்து ஒரு குட் ட்ரைனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு ஸ்லாட் பை பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு. ஸோ அப்படி தான் இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கீங்களா? இப்போது ஸ்லாட் இப்போ தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து சார் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க கிளாஸ்? இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணுறேன், பட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது ஆல்ரெடி. பட் சார் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறனால தான் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் கற்றுக்கிறதுக்காக பை பண்ணியிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் நேம்? ரவிக்குமார், செங்கல்பட்டுலேருந்து. எங்கேருந்து சார்? செங்கல்பட். நீங்கள் தமிழ் நிஃப்டி சேனல்ஸ் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? தமிழ் நிஃப்டி சேனல் வந்து கிரேட், நிறையா சொல்லித்தராங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதிர்பார்க்கல, ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஓப்பனாக எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க, எல்லாமே சொல்லித்தராரு. பாலாஜிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா சார்? அதை பற்றி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 லெவலில் தான் இருந்தேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குன்றதுன்னு தெரிஞ்சுட்டேன், நிறையா லேர்ன் பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நான் இண்டிவிஜுவலாக யார்ட்டையும் அதுவும் கால்ஸ் வாங்காமல் நானே இண்டிவிஜுவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஒரு 4 மந்த் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார், தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையின் பணத்தின் தேவையை உணர்ந்த மனிதன் அதனை அடைய பல வழிகளில் போராடுகின்றான். அந்த போராட்டத்தின் ஒரு வழியாக இலாப நோக்கத்திற்காக மட்டுமே பங்கு சந்தையை நாடுகின்றான். இந்த அறியாமையால் பல இழப்புகளை சந்தித்த பின் பங்கு சந்தையின் கற்றலின் தேவையை உணர்கின்றான். பல யூடியூப் சேனல்களின் தேடலின் இடையே நம் தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சேனல் வீடியோக்களின் மூலமாக கற்றலின் நோக்கத்தை உணர்ந்த நீங்கள் நம் வகுப்பில் சேர்ந்து 3 மாதங்கள் கற்று பயனடைந்தீர்கள் என்று நம்புகிறோம். 6 மாதங்களில் 17 பேட்சுகளை வெற்றிகரமாக கடந்து 100 நபர்களின் கற்றலின் தேடல் தேவையை நிறைவு செய்து பங்கு சந்தையின் முற்போக்கு சிந்தனையை உங்கள் மனதில் விதைத்த மகிழ்ச்சியில் இன்று சென்னையில் ஓர் சந்திப்பாய் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். கண்டிப்பா அது வந்து இருக்கணும் இல்லையா? அந்த ஏன்னா இந்த இயர் வர முடிய போகுது. ஸோ ஒரு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஈவெண்ட் ஓரியன்டா தான் அதான். ஸோ டோன்ட் வரி, கிளாஸஸ் மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ரொம்ப கேள்விலாம் கேட்டுட்ருப்பேன், 3 பிளாட்சில் வந்து ப்ரெசன்டேஷன் எடு, அதை எடு, இதை எடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். ஏன்னா நம்ம ஈவன் ஐ மீன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் மாதிரி ஓப்பன் பண்ணது. ஸோ எவ்வளோ பெரிய பெரிய சேனலாக இருக்குது உங்களுக்கே தெரியும். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர், 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்த போதும். ஸோ என்னோடய வீடியோ நம்பி எங்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 3 பேட்சை முடித்து நீங்கள் மனசார அந்த சில திங்ஸ்லாம் அதுலேருந்து என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மனசுலேருந்து சொல்கிறது வந்து அது சாதாரணமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்காக வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் வந்திருக்கீங்க. ஸோ அது உண்மையிலே பெரிய விஷயந்தான். அது உங்கள் என்னது காசை தாண்டி ஒரு அன்பு இருக்கிறனால தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நம்புகிறேன். அந்த அன்பில் தான் அவங்களுக்காக இந்த ஏற்பாடு. ஸோ ரைட். ஸோ இப்போ வந்து அதாவது ஃபஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து எனக்கு சில திங்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஓரியன்டாக வந்து 2-3 டாஸ்க் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். நம்ம டாஸ்க்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யூஸ் பண்ணாதீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டடாக டெக்னிக்கலாம் பேச மாட்டேன். அதெல்லாம் லேப்டாப்பாக கொண்டு வரல, ப்ரொஜெக்டரும் எதுவும் போடல, போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெய்லி போய் பார்த்து 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 ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஏஜில் பெரியவங்க கூட கண்டிப்பாக வந்து அந்த ஈவெண்ட் ஓரியன்டாக வந்து ரொம்ப பெருசாக ஒரு கெட் டுகெதர் இது பண்ணிக்க மாட்டீங்க கண்டிப்பாக. இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாகவோ நம்ம எனக்கும் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரியே இருக்கும். ரைட். ஸோ ஃபைன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே? தீபிகா மைக் சொல்லுங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? Hi. அடிக்கடி
இன்கம்ல வந்து ஒரு இன்னொரு பார்ட் வந்து இருக்கணும், அது வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக அப்படிதான் இருக்க முடியுது. ஏன்னா இன்னொரு ஒரு இன்கம் மட்டும் நம்ம இல்லையா இருந்தால் நம்ம வந்து அது டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இன்னொரு இன்கம் வந்து சோர்ஸ், அது வந்து நம்ம வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி செய்யும்போது தான் அதில் நமக்கு நல்லா வருது, இன்கம் வர முடியும்னு எதிர்பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான் ரெண்டு விஷயமும் அதே தான். நம்ம வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் முதல்ல நம்மளோட நீடெல்லாம் வந்து நம்மளோட நீட் நம்மளோட டிபெண்டன்ட் நீட்லாம் வந்து கரெக்டாக கொண்டு போகணும் ஓரளவுக்கு. அதுதான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ டிஜிட்டல் வேர்ல்ட் I'm James Thomas from Dubai. Okay, you wanted to know about financial freedom. Yes. What I want to say, one thing, you have to plan your life, plan your goal. Once you have settled with a very good planning, at the end, old age, you will be happy, you will be free in financial. You don't want to depend on anything. Yeah, actually this guy I have more than 20 years experience in stock market. No, that's what I said. You are becoming, you are facing lot of the hurdles in your life. That's what I am pointing. So you have to overcome the hurdles. So you have to plan your life well before. Because all the instances, I can see most of the instances here. What I suggest, be well planned. Don't be in a hurry. Don't listen to anything. Be confident. Plan well. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி பேச ஆரம்பித்தா எல்லாருமே வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு வந்து ஒரு ஆக்டிவ் பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் ஃப்ரீடம் நீங்கள் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஆக்டிவ் இன்கம்? எனி ஐடியா? எல்லாம் ஓடிட்டுருக்கோம்ல, டெய்லி கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் ஓடிட்டே இருக்கோம்ல பின்னாடி, அதான் ஆக்டிவ் இன்கம். நீங்கள் வந்து உழைச்சி என்ன சொல்கிறது, அந்த உழைப்பால் நீங்கள் அந்த ஆக்டிவாக அதை ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தீங்க அப்படின்னா அதுதான் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடையாது. ஸோ அது வந்து பேசிவாக வரணும். நீங்கள் தூங்கும் போதும் உங்களுக்கு அந்த மணி வந்து உங்களுக்காக ஏர்ன் பண்ணி கொடுக்கணும், அதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். தட் இஸ் கால்ட் பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாலாம் ரொம்ப கம்மி. நம்ம தான் நம்ம உழைச்சி சம்பாதிச்சு வேறு செஞ்சு இருந்தால் தான் உடம்புல ஒட்டுன்னுவாங்க. ஏன் அது மாதிரி இருந்துட்டு கார்பரேட் கம்பெனிலாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் வந்து அப்படியேமா. ஸோ ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து வந்திருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபினான்ஸ் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ண முடியாதா, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொருளாதார சுதந்திரத்தை வந்து அடைய முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க, கரெக்டாக? ஸோ கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். எப்படி வந்து நம்ம ஃபினான்ஸ் ரீதியாக அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம லைஃப்பை மூவ் பண்ணி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க, பைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டீங்க, ஸ்விங் ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்டு கற்றுக்கிட்டீங்க, ஆப்ஷன்ஸு. ஸோ வாட் எல்ஸ்? அது மட்டும் போதுமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு? ஹவ் யூ எஃபெக்டிவ்லி மேனேஜ் யுவர் மணி? மணி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன் யுவர் லைஃப். அது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்டார்டட் வித் ப்ராஃபிட் விச் ஆர் ஏர்னிங் இன் த ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுற மணி மட்டும் மணி மேனேஜ்மெண்ட் கிடையாது. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் ஏர்ன் பண்ணுறீங்களோ, சேலரிடா பர்சன்ஸ் இருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்குற சம்பளத்தில் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு ரொம்ப போர் அடிக்க விரும்பல, ஒரு நாலஞ்சு ஃபேக்டர் தான், ஒரு இன்ட்யூஷன் கொடுக்குற மாதிரி தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிவ் இன்கம்மை வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் யூ நீட் டு அன்லஸ் வேர் யூ ஆர், எங்கே இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் எந்த நிலையில் இருக்கேன், நான் எங்கேருந்து எங்கே போகணும், என்னோடய சிட்டுவேஷன் என்ன அப்படின்றத யோசிங்க. எங்கே இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நான் என்னோடய ப்ரொஃபைல் வந்து இது, என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இது, நான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் இருக்கேன், என்னோடய சேலரிட் வந்து இவ்வளோ, மாத ஒரு மந்தில் கடனை உடனே கட்டிட்டு மாத ஏன்னா தண்டலில் ஓடிட்டுருக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ லோன்ஸ் கட்டியிருப்பீங்க, ஹவுசிங் லோனு, கார் லோன், வாட் எவர், எல்லாமே போயிட்டுருக்கோம், அப்படியே ஓடிட்டே தான் இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிப்பீங்க, என்னடா அது நம்ம ஓடிட்டே இருக்குமே, அடுத்த லெவலுக்கு நம்ம லைஃப்பில் போகவே முடியாதா, நம்ம எப்படியே கடனை அப்படியே மாத சம்பளத்துக்கே கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்க வேண்டியதா, என்ன பண்ணலாம்? ஏன்னா வந்து இந்த மைண்டுன்றது பொறுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ் இன்கம்மை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மைண்டுன்றது வந்து பாசிவ் இன்கம்மை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கவே ஆகுங்க, உங்களை பழகி விட்டுருவாங்க. சேலரிடு எம்ப்ளாயர் இருக்கீங்கன்னா ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், ஐ மீன் ஒரு 40 அபோவ் ஆயிடுச்சு அப்படின்னா யூஆர் அடிக்டட், சாட்டிஸ்ஃபைட், அதுக்கு மேலே யோசிக்க மாட்டீங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து திங்க் பண்ணவே மாட்டீங்க. இது எனக்கு போதும், இதுதான் லைஃபு, வந்தோமா படிக்கிற போதே அப்படி தான், நம்ம சொசைட்டியே அது மாதிரி தான் இருக்குது, வராங்களா படிக்கிறாங்களா, படிக்கும் போதே நல்லா படித்தாதான் வேலை கிடைக்கும்,
அப்படிதான் படிப்பே வந்து வேலைக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன எஜுகேஷன் இருக்குது ஒன்றும் ஒரு மண்ணும் தெரியாது யாருக்குமே. அது எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ணும் அதெல்லாம் வந்து திங்க் பண்ணவே மாட்டாங்க. வருவாங்க, நீ படித்தா மார்க் எடுத்தால் வேலைக்கு வரும்பா, அப்போ தான் நல்லா ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஐடி கார்டு டேக்கை மாற்றிட்டு என்ன சொல்கிறது அடிமை மாதிரி சுற்றிட வேண்டியதான். அது பெருமையாக நினைக்கிறாங்க. கேபில் போகிறது, கார்பரேட்டில் போயிட்டு ஜாலியாக இந்த கேஃபேட்டோரியாவில் ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து போகிறதுலாம் ஒரு ட்ரெண்ட் தான். ரைட், ஓகே. ஸோ இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வரும். ஐ மீன் ஸோ போலாமா? ஸோ நிறைய ஃபேஸஸும் நியூ ஃபேஸஸாக இருக்குது. பேசுறதோட சரி, யாருமே பார்த்ததில்ல. இவர் பார்த்துருக்கேன், பிரேம். நீங்கள் அம்மா நான் இருந்தீங்க? ரவிக்குமார். ஓகே, யுவர் நேம்? யா, பகவதி. பகவதிராஜ் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க, வெரி குட். நீங்கள்? ஹரிராமன். How are you going? போயிட்டுருக்காங்களா ட்ரைனிங்? ஸோ யுவர் நேம்? மோகன். மோகன், ஏன்னா எல்லாமே வந்து என்னோடய ஃபேஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. உங்கள் ஃபேஸ் நான், உங்கள் நேம்? வினோத்தா. ஆ ரைட், ஓகே. எப்போ வந்தீங்க சென்னைக்கு? ஓகே, யுவர் நேம்? அரவிந்த். ஓ, ஐடி எம்ப்ளாய். யுவர் நேம்? ஆ, பரந்தா மேம். ரைட், ஓ சார், எப்படி இருக்கீங்க? உங்க நேம் தெரியும், நவீன். ஜேம்ஸ், ஐ நோ தட். ஸோ யுவர் நேம்? படம் தேவன். தேவன், ஆ ரைட் ரைட். இவர் ப்ரைஸ் ஆக்ஷன், ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணவே இல்லை. அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கிளாஸ் வந்து சும்மா பார்க்கணுன்றதுக்காகவே வந்து வந்திருக்காரு. எல்லாருமே ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, இவங்க மட்டும் பண்ணல. ஒரு இன்ட்யூஷன் தான், முன்னாடியே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஓகே, கேரி ஆன். உங்கள் நேம்? பெருமாள். ரைட், உங்களுக்கு தெரியும் ரமேஷ். கரெக்டாக ஃபேஸ் தெரியுது. இவங்க ரெண்டு மூணு நாலஞ்சு ஃபேஸ் தெரியுது. உங்கள் நேம்? ஆ ரைட், ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். அதாவது நம்ம சம்பாதிக்கணுமே தவிர அதை வந்து ட்ராக் பண்ண மாட்டாங்க. எந்தளவுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து செலவு பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நானே பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு வைங்களேன். நிறைய ப்ரொஃபைல்லாம் பார்ப்பேன். அண்ணா நகர்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் வச்சுட்டு, ஆடி கார் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. நானே ப்ரொஃபைலிங் பண்ணுவேன், கஸ்டமர் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கேட்பேன். சார், நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்கேப்பா 100,000 சம்பாதிக்கிறேன், கார் லோன் ஒரு 20,000 போகுது, ஹவுசிங் லோன் 30,000 போகுது, கடன் அதை வாங்கி வச்சுருக்கேன் அது ஒரு போகுது, மாத கடைசியில் ஒன்றுமே இல்லைப்பா, அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஒரு சேர்த்து ஒரு உங்கள் பொண்ணுக்கு ஒரு 500 ஆர்டி போடுங்க தான் சொல்கிறேன். இல்லையே, இல்லை சார், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்களோட காசு எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. அப்போ நீ பிச்சைக்கார தானே, சொல்லுங்கள். ஒரு மணி வந்து ஒரு 10,000 15,000 அக்கௌண்ட் உங்களுக்கு சேலரி டைம்பாக இருக்கீங்கன்னா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க? செலவு பண்ணுறது மட்டும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அது எப்படி வந்து டேக்கிள் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து குமுலேட்டிவ் பண்ணுறீங்க, உங்கள் மணியை வந்து குமுலேட்டிவ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். அதை யாரும் கரெக்டாக பண்ணுறது கிடையாது, அப்படியே ஓடுறது. அது மாதிரி யோசனையும் இருக்காது. அதனால தான் வந்து அடுத்த லெவலுக்கே போடுறேன். ட்ராக் யுவர் எக்ஸ்பென்ஸ் வந்து செகண்ட் திங். அது வந்து நல்லா மெயின் பாயிண்ட்டு, கவனமாக வச்சுக்கிங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒன்று இருக்கும், சின்ன வயசுலேருந்து இது எனக்கு வரும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் உங்களோட பொருளாதார நிலை காரணமா, உங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமா அந்த தள்ளப்படுவீங்க. அது வந்து நம்ம அன்பு கட்டளையாகவும் இருக்கலாம், கரெக்டாக. ஸோ ஒரு கல்யாணம் ஓரியண்டடாக ஒரு தங்கச்சிங்களாம் வச்சுருப்பாங்க, நகை சேர்க்கறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஜோனில் வந்து ஓடிடுவாங்க, சிக்கிப்பாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து அவங்க எஃபெக்டிவாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடைக்காது. அப்படியே ஓடிட்டே இருக்குது, மற்றவங்களுக்காகவே வராது கடைசிக்கும். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வரும், நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத திங்க் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு 30-35-40 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக அந்த பாசிவ் இன்கம்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நவ். ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் சரி வே. ஓகே, ஸோ ஜென்ரலாக பேசிட்டோம். ஸ்விங் ட்ரேட் பண்ணுவீங்கள, எல்லாரும் பண்ணுவீங்க. ஸ்விங் ட்ரேடால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து வர முடியுமா? எனி ஐடியா? ஸ்விங் ட்ரேட், ஒரு ஸ்விங் ட்ரேட் வச்சுட்டு, ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட், வி கேன் எக்ஸ்பெக்ட் ஹவு மச்? 5%, 9-10%.
ரிஸ்க் ஃப்ரீ. அதர்ஸ் மோகன் ஜேம்ஸ், வாட் இஸ் தட் 1:3? ரிஸ்க் ரிவார்ட்லாம் பேச விரும்பல நான், அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருதுங்க. அதெல்லாம் வந்து இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் மார்ஜின் எவ்வளோ வைப்பீங்க ஒரு பிஸ்னஸ்க்கு? ஒரு ரீட்டைல் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் அவுட்புட்டுக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் வைப்பீங்க? 10-15%. ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா 5% ஈஸியாக கிடைக்கும். 100,000 போகிறீங்கன்னா 5,000 ரூபான்றது ஈஸி தானே? ஒரே ஒரு ஸ்விங் ட்ரேட் வந்து பொறுமையாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே, ஒரு 5 நாள் ஹோல்ட் பண்ணாலே ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பாக வரும், வந்தே தான் ஆகும். ஓகே, ஸோ ரைட், அக்செப்டிங். ஸோ கொஞ்சம் எஃபெக்டிவாக உங்களோட ரிசர்ச் வந்து இருக்குது அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 10-12%. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அஸ் வெல் அஸ் அ ப்ரெடிக்ஷன் கேப்பபிலிட்டி அண்ட் ஆல், ரைட்? ஸோ அடுத்த அளவுக்கு போனோம் அப்படின்னா அடுத்தது உங்களோட டேலண்ட்டு. ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் டேலண்ட் எந்தளவுக்கு ரிசர்ச்சில் ஓரியன்டாக இருக்கீங்க அப்படின்றது. ஸோ ஈஸிலி வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆவரேஜ்லி வி ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 5% ஈஸி ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ரைட்? ஸோ 5% வச்சுப்போமே, குமுலேட்டிவ் ஆகுது எப்படி? ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 5% குமுலேட்டிவ்னா வச்சிங்களா, ஒரு 5 இயர்ஸில் வந்து அந்த மணி வந்து அரௌண்ட் வந்து 4 lakhs மேலே தாண்டிடும். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி வெறும் 5% மட்டும் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, அதே கன்சிஸ்டன்சி 5 இயர்ஸுக்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா 4 lakhsக்கு மேலே உங்களோட கேபிட்டல் வந்து தாண்டிடும், கரெக்டா? ஸோ இட் வில் பி ஏ காம்பவுண்டிங், லைக் குமுலேட்டிவ் காம்பவுண்டிங் ஆகும். ஸோ 1,05,000+5%, ஸோ 1 lakh அதுலேருந்து 5%, ஸோ அப்படியே குமுலேட்டிவ் ஆகிட்டே போகும். இது மாதிரி தான் வந்து பேங்க்குங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு காரணம் எல்லாமே குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான், ரைட்டா? ஸோ இப்போ வந்து இது மூலயமா 1 லட்சம் இருந்தால் போதுங்க, ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் காம்பவுண்ட் ஆகுது ஒரு 5 lakhs வந்துடும். 10 இயர்ஸ் வச்சுப்போமே, கண்டிப்பாக close to 9 lakhs வந்துடும், 8-9 lakhs close to வந்துடும் காம்பவுண்டிங். 5% வந்து வெறும் 5% எக்ஸெப்ட் பண்ணாலே. ஸோ அதில் அந்த 5 lakhs ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு வருமானத்தை ஈட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் உங்களோட லாங்கர் டைம் பர்ஸ்பெக்டிவ் கோல், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி இருக்கணுமே தவிர இன்ட்ராடே பண்ணுறது இன்றைக்கி நாளைக்கு 500 ரூபாய் வந்தால் போதும், நாளைக்கு 1,000 ரூபாய் வந்தால் போதும், வரதா செய்யும், லாஸ் வந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம்ப்பா, ஜாலியாக போட்டு எடுக்கலாம், எக்ஸ்போஷர் தராங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் யூஸ்லெஸ், ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடிக்ட் ஆகிடுவாங்க. எல்லாம் ட்ரேட் பண்ணுறோம் இது, ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நல்லா தான் இருக்கும், ப்ராஃபிட்டை நம்பரில் மட்டுமே பார்த்தா போதுமா? சொல்லுங்கள், எத்தனை பேர் 30,000-40,000 ப்ராஃபிட் எடுத்து மறுநாளே மைனஸில் போயிருக்கு? சும்மா காணல் நீர் மாதிரி தான் போயிடும். ஸோ அது மாதிரி தான், அது மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி போகிறீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு பேசிவ் இன்கம்மாக கையில் எடுத்து ஒரு கேபிட்டலில் வந்து ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுங்கள். மார்ஜின், என்னோட மார்ஜின், என்னோடய பிஸ்னஸுக்கு மார்ஜின் இவ்வளோ தான், நான் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து இவ்வளோ நெட் ப்ராஃபிட் வந்து நான் எடுத்திருக்கேன். அது மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு மினிமலாக ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக 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 கண்டிப்பாக 10 இயர்ஸில் கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கண்டிப்பாக ஒரு 30 லட்சம்ன்றது உங்கள் வீடு வாங்குற அளவுக்கு கண்டிப்பாக வந்துடும். வெறும் 1 லட்சம் ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா போதும், ஆனால் டிசிப்ளின் முக்கியம். மார்க்கெட்டில் உசுப்பேற்றுவானுங்க, பாருப்பா நான் 5,000 ரூபாய் எடுத்துட்டேன், ஒரே நாளில் 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டேன் அப்படின்னு உசுப்பேற்றுவானுங்க. ஐயோ மார்க்கெட் காலின்னு உசுப்பேற்றுவானுங்க. ஆஹா, இக்னோர் தட், எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கோலோ டிசிப்ளினாக ஒரு 10 இயர்ஸுக்கு ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். அந்த பொறுமை இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுங்க, க்வெஸ்சன் மார்க், ஓகேவா? ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கான அந்த வழி. அந்த 5 lakhs இருக்குல்ல, அதை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸில் குமுலேட்டிவ் ஆகும், ரைட்டா? ஸோ அசெட்டில் போடுங்க, ரெண்டல் இன்கம் போடுங்க, இதெல்லாமே தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு நோக்கி போகிறதுக்கான ஒரு வழி, புரியுதா? ஸோ இட் இஸ் த வே டு அச்சீவ் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், பட் இட்ஸ் நாட் ஒன்லி ஹேப்பனிங் வித்தின் அ டே, வித்தின் அ வீக் அண்ட் ஆல், இட் வில் டேக் மோர் தென் 10-15 இயர்ஸ், லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் கோல், ரைட்? ஸோ போதும், ரொம்ப போர் வச்சாச்சு, நிறைய பேசிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டாஸ்க் ஓரியன்டாக உங்களை இன்ட்யூஸ் பண்ணுற மாதிரி என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் 2-3 டாஸ்க், ஒன்று நாலேஜ் ஓரியன்டாக வச்சுருக்கேன், இன்னொன்று ஜாலியாக பேசுகிற மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். தீபிகா,